இப்போ வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லையா, நிறைய பேருக்கு தேவைப்படுது. அவங்கவுங்க அம்மாவுடைய ஃபோட்டோ காமிச்சு வாக்கு சேகரிக்கிறாங்கனாக்க, அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்தில் இதுவரைக்கும் 65 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அம்மா இருந்தப்போ இது மாதிரி நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அம்மாலாம் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே ஒரு விஷயம் நம்ம செய்யணுன்னா மக்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்கணும், மக்கள் அதை விரும்பக்கூடியதாக இருக்கணும், அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை, எதையாவது ஒன்று செய்ய முடியாத கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்பில் இருப்பாங்க அவங்க. அதை தான் இப்போ 4 வருஷமாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் விரைவில் 26 ஒரு நல்ல முடிவு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு, நீங்களாம் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் இருக்கீங்க, நாங்கள் எப்படி நடத்துகிறோங்கிறதையும் பார்க்க தான் போகிறீங்க. நான் தான் சொல்கிறேனும்மா, திமுகக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கிற மக்களை பிச்சைக்காரவங்க மாதிரி நினைக்கிறாங்க. மக்களையே அவங்க அப்படி தான் நினைக்கிறாங்க, மக்களை மக்களாகவே நினைக்கலையே அவங்க. அதாவது அம்மாவை பற்றி, அம்மா ஆட்சி செய்யும் போது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லாருமே வந்து அம்மாவை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் முதலமைச்சர் அப்படிங்கிறத வச்சு தான் இதெல்லாம் பின்னப்பட்டது. இப்போ வந்து அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லையா, நிறைய பேருக்கு தேவைப்படுது. அவங்கவுங்க அம்மாவுடைய ஃபோட்டோ காமிச்சு வாக்கு சேகரிக்கிறாங்கனாக்க, அம்மா எப்படிப்பட்டவங்க, எவ்வளோ நல்லவங்க, அது மட்டும் இல்லை மக்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு, இது எல்லாம் தெரிஞ்சு தான் எல்லாரும் வந்து அதை உபயோகப்படுத்துகிறாங்க. அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். என்னம்மா, அதிமுக தொண்டர்கள் மனதில் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நான் வந்து வரணும், வெளியில் எல்லா மாவட்டங்களுக்கும் வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நான் புறப்பட்டு. எது சொல்றீங்க? கள்ளக்குறிச்சி, அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்தில் இதுவரைக்கும் 65 பேர் வந்து இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அம்மா இருந்தப்போ இது மாதிரி நடக்கலை. என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறை வந்து அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அம்மாவும் காவல்துறைக்கு வந்து நல்ல ஒரு முதலமைச்சராக இருந்தாங்க. அதனால் வந்து அம்மாவும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் மக்கள் பிரச்சனை அப்படிங்கும்போது அம்மா தூங்குறது கூட இல்லை. ஏன்னா நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அம்மா இருந்தப்போ எந்த காவல்துறை இருந்ததோ அதே காவல்துறை தான் இப்பயும் இருக்குது. அந்த காவல்துறையை இயக்குறவங்க சரியா இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து. அதே சமயத்தில் இந்த 65 பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு நானும் போய் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும், அதாவது மருத்துவமனைக்கும் வெளியில் என்னோட வண்டி போகும்போது என்னுடைய பக்கத்தில் போகும்போதே நான் ஒருத்தங்க படுத்திருக்கதை பார்க்குறேன். ஒரு சகதியில் ஒரு மனுஷன் படுத்திருக்காரு. அதுக்கு பக்கத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக எனக்கு இருந்தது என்னன்னா, ரெண்டு
காவலர்கள் நிற்கிறாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டு போனேன் வண்டியில், சரி ஏதோ தெரியல ஏதோ கேஸ் போல படுத்திருக்காங்க, பக்கத்தில் காவல்துறை நிற்கிதேன்னு நினச்சிக்கிட்டு போனேன். ஆனால் திரும்பி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு. அந்த சமயத்துலேயும் அதே இடத்துல அவர் படுத்திருக்காரு, அதே காவல்துறை ரெண்டு பேரும் ரெண்டு கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நான் இறங்கி கேட்குறேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒன்று தான், காவல்துறை வந்து இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில் படுத்திருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்குது, முதல் உதவி செய்யறது வந்து அவங்களோட காவல்துறையோட கடமை, அது அதை அவங்க செய்யலை. அதனால அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் போய் அவர் போயிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டார். ஆனால் ஏதோ தெய்வ செயல், நான் அந்த நேரம் அங்கே போகிறேன், அவரை பார்க்குறேன், எப்படியோ சேர்த்து விட்டேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம், இந்த அரசாங்கத்து மேலேயும் வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறையை எப்படி இவங்க வச்சிருக்காங்கங்கிறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த காவல்துறையை கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அவரால். யாருக்கோ மேல அதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேட்கிறாருன்னு தெரியல, கேட்டுக்கிட்டு நிக்கிறாரு ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டவருக்கு இல்லை. அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததில்ல, ஆனா இப்போ இருக்கு. இதுல வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்தில் நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். அதாவதுங்க ரேஷன் கடையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து 4வது வருடத்தில் இருக்கு, சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்ல. அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் கொடுத்தா சக்கரை இருக்காது. இது மாதிரி வந்து தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக ரொம்ப மோசமாக இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைகள் கொடுத்துருக்காங்க, அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதில் 1,18,00,000 பேருக்கு அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ பாமாயில் கொடுக்குற வளம். இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 மாதமாக இது கொடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சர் டெண்டர் விட்டு, டெண்டர்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், டெண்டர் விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டெண்டரை வந்து அப்ரூவ் பண்ணலை, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கலை. அதனால பருப்பு சப்ளை சுத்தமாக நின்றுருக்கு, பாமாயில் சப்ளையும் நின்றுருக்கு. கிட்டத்தட்ட 1,18,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 டன்னு வாங்கணும் மாதத்திற்கு. அதே போல் பாமாயில் 1,18,000 லிட்டர் வாங்கணும், 1,18,000 லிட்டர் வாங்கணும், அதையும் அவங்க வாங்கலை. இது மாதிரி என்ன செய்கிறாங்க இந்த திமுக அரசாங்கம், மக்களுக்கு போய் சேர வேண்டியதை முறையாக
கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கறதே இல்லை. எல்லாத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. இப்போ சமீபத்தில் சட்டசபையில் குறிப்பாக அந்த துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்போ தான் இப்போ டெண்டர் போட்டிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, முக்கியமாக கவனிக்கணும், தேர்தல் நடைமுறை வந்துட்டு அதனால் நாங்கள் வாங்கிறது தள்ளி போயிட்டுங்கிறார். நான் என்ன சொல்கிறேன், பார்லிமெண்ட் தேர்தல் மக்களவை தேர்தல் எப்போ வருதுன்னு உங்களுக்கு தெரியாது அரசாங்கத்துக்கு. அப்போ மக்களுக்கு மாதம் மாதம் எவ்வளோ கொடுக்கணுங்கிறது தெரியாதா உங்களுக்கு? அப்புறம் எதுக்கு நீங்கள் அமைச்சராக உட்காந்துருக்கீங்க? நீங்கள் முன்கூட்டியே டெண்டரை போட்டு வாங்க வேண்டியது தானே? இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு சொல்கிற விஷயமா அது. இதனால் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க? 1,18,00,000 குடும்பம் பாதிக்குது. இதையெல்லாம் கேட்கறதுக்கு சரியான ஆள் அங்கே இல்லை சட்டசபையில். அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களுக்கு முடிவு கட்டணுங்கிறது தான் என்னோட வேலையாக நான் எடுத்திருக்கேன் மக்கள் சார்பில். அதோட தொடக்கம்தான் என்னுடைய பயணமே. மக்களை போய் சேர்ந்து சந்திச்சு மக்களோட நான் உரையாடி பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு வருங்கிறத நான் நிரூபித்து காட்டணுங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்கு. அதை தான் நான் செய்யணும். நிச்சயமா தவறுதான். ஏன்னா மக்கள் வந்து வாக்களிச்சு நம்ம வந்திருக்கோம். அதுவும் இப்ப வந்து திமுக அரசாங்கம் வந்து சரியா செயல்படல. இத தட்டி கேக்குறவங்க கேக்குறதுக்கு உள்ளர இருக்கிறது தான் நியாயம். அதுதான் என்னோட பதில். சட்டப்பேரவையில் துரைமுருகனுடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவரு மூத்தவரு, அவருக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பொறுப்புள்ள இடத்துல இருக்கார் இல்லையா. அவர் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தையே குறை சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது மட்டும் இல்லை, அதனால போய் சாராயம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன, இந்த அரசாங்கம் வந்து சாராயத்தை அனுமதிக்குதுங்கிற மாதிரி தானே இருக்கு. அந்த பேசுற துணி அப்படித்தானே கொண்டு போகுது. அதெல்லாம் நிறுத்தணும். மொத்தத்தில் வந்து இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து 14-15 வயசு பிள்ளைகள்லேருந்து எல்லாம் வந்து போதைக்கு அடிமையாயிருக்காங்க. இந்த மாதிரி கூலி வேலையை செய்வங்க இவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயத்தை சாப்பிட்டு உயிர் போகுது. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து எடுத்துக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. இதுக்கெல்லாம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நல்ல முடிவை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. நான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு என்னுடைய தகுதி நியாயம் இதெல்லாம் வேற. ஏன்னா நான் தலைவர்கிட்டையும் அரசியல் சம்பந்தமா நிறைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்திருக்கோம், பேசியிருக்கோம். அம்மா கிட்டேயும் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய 24வது வயதுலேருந்து நான் இதில் இருக்கேன். அதனால் நீங்கள்லாம் பார்க்க தானே போகிறீங்க. நீங்கள் அதை பற்றி என்கிட்ட கேட்டு என்ன போகுதுமா? அதுவும் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலேயே இது நடந்தது. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுகல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அம்மாலாம் அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து எப்போதுமே
ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா மக்களுக்கு வந்து அது ஏற்புடையதாக இருக்கணும், மக்கள் அதை விரும்பக்கூடியதாக இருக்கணும், அது மாதிரி உள்ள விஷயங்களை அவங்களுக்கு செய்யணும்பாங்க. ஆனால் திமுக அப்படி இல்லை, எதையாவது ஒன்று செய்ய முடியாத கூட நம்ம சொல்லிடணும் அப்படிங்கிற முனைப்பில் இருப்பாங்க அவங்க. அதை தான் இப்போ 4 வருஷமாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டியது, இப்போ மெட்ரோ ட்ரெயின் முதல் பார்ட்டு அம்மா இருந்தப்ப முடிஞ்சது. அதில் இப்போ எல்லாரும் பயணிக்கிறாங்க, எல்லாரும் போகிறாங்க. ரெண்டாவது பார்ட் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து 51%, மாநில அரசு 49%. இந்த பணம்லாம் கொடுத்து தான் முதல் இது சுற்று முடிஞ்சுது. இப்போ நல்லபடியாக நிறைய பேர் அதில் பயணிக்கிறாங்க, சந்தோஷம். அம்மா இருந்தப்ப முடித்து நல்லபடியாக பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது தொடங்கணும். இதுக்கு மத்திய அரசு 51% அவங்க கொடுக்கணும், தமிழ்நாடு அரசு வந்து 49% கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு அரசு தான் கேட்கவே வேண்டாமே, மத்திய அரசோடைய சண்டை போடுறது தான் அவங்களோட வேலையாக இருக்குது. மக்களை பற்றியெல்லாம் அவங்க நினைக்கல, நினச்சா சண்டை போட மாட்டான். தேர்தல் சமயத்தில் சண்டை போடலாம், தேர்தல் முடிஞ்சோடனே நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்துகிறோம், அவங்க மத்திய அரசு. அதனால் மத்திய அரசு மாநில அரசுங்கிறது வந்து அஃபீஷியல் அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இது வந்து என்னன்னா கட்சியாகவே இருக்குது. இன்னும் திமுக வந்து தமிழ்நாடு அரசு நடத்தலை, கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ அதனால என்னென்ன, அவங்களும் பணம் கொடுக்கல, இவங்களாலையும் பணம் போட முடியலை. ஆனால் என்ன நடக்குது, இப்போ சென்னையில் எல்லா ரோடுகள்லையும் வந்து அடைச்சி போட்டு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், நீங்கள் குழி தோண்டிக்கிட்டு இருக்கீங்க, பணம் இருந்தால் தானே அந்த கம்பெனி வேலை செய்யும், பணமே இல்லை, இது யாரை ஏமாத்துறதுக்காக செய்கிற வேலை? இதனால் இப்போ மக்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ வருங்காலத்தில் மழை வேற வரப்போகுது, எங்கே பார்த்தாலும் பள்ளத்தை தோண்டி ஒன் வே போட்டு ஒரு பக்கம் பயணம்னு போட்டு எல்லா இடத்துலையும் அடைச்சி வச்சுருக்காங்க. இதனால கஷ்டப்படுறது மக்கள் தான். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலுக்கு தேர்தல் பொய்ய சொல்லுவாங்க. அதிமுக பிரிஞ்சு கிடக்கு, அது பெரிய லக்கா போயிட்டு அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படியும் வெற்றி பெற்றுருவோம், நம்ம வாட்டும் போவோம், மக்களை என்ன பார்க்கறதுன்னு போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் விரைவில் 26 ஒரு நல்ல முடிவு வந்துடும். வந்ததுக்கு பிறகு அம்மாவோட ஆட்சி எப்படி இருக்குன்னு, நீங்களாம் எங்கேயும் போகிறதில்ல, இங்கே தான் இருக்கீங்க, நாங்கள் எப்படி நடத்துகிறோங்கிறதையும் பார்க்க தான் போகிறீங்க. கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது நீங்கள் கொடநாடுகளாக மேற்கோள் காட்டி பேசியிருக்கீங்க. ஆமாம், அதை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சொல்றாரு, முறையான விசாரணை நடைபெற்று இருக்கு, 263 சாட்சியங்கள் தான் நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம், சீரான முறையில் அந்த விசாரணை போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், முதலமைச்சர் வந்து தேர்தல் சமயத்தில் என்ன சொன்னாரு, 3 மாதத்தில் இதை வந்து இந்த வழக்கை நான் முடிச்சிருவேன், குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நடக்கலையே. இப்போ என்ன சொல்றாரு, நான் அன்னைக்கு சொன்ன பிறகு அவர் என்ன சொல்றாரு, போன பேட்டியில் நான் சொன்னதுக்கு பிறகு இப்போ என்ன செய்தி வருது, இது இன்டர்போல் வந்து விசாரிக்கணும் அப்படின்னா என்ன, இன்னும் 20-30 வருஷம் ஆகும். அவர் வந்து முடிக்கிற மாதிரி தெரியல, அவருடைய பேசுகிற முறை இதெல்லாம் பார்க்கும்போது
இந்த வழக்க அவர் முடிக்கிற மாதிரி தெரியல. நாங்க வந்துட்டோம், இப்ப போகும்போது நீங்களும் வாங்க டூர்ல. அதாவதுமா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல அமைக்கிறதாவே இல்லை பிளான்ல. அதாவது அந்த இடம் வந்து ஒரு பெரிய தொழில் கூடங்கள் அமைக்கிறதுக்கு அம்மா இருந்த சமயத்துல எடுத்த முடிவு. அதாவது இருக்கிற இடத்துல நம்ம பெரிய லெவல்ல அமைக்கணும். அது ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு கடல் வழித்தளம் இருக்கு நமக்கு. நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்கு. அதில் குறிப்பாக வந்து ரொம்ப ஆழமான பகுதி சென்னை. இங்கே தான் வந்து உங்களுக்கு பெரிய கப்பல்கள்லாம் வந்து வரக்கூடிய இடம். அதனால சென்னைக்கு பக்கமாக இருந்தால்தான் பெரிய சரக்கு போக்குவரத்துக்கு பெரிய கப்பல் வந்து போக முடியும். அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. அதனால வந்து இந்த இடம் இப்போ இவங்க சொல்கிற இடத்துல தான் அங்கே கம்பெனிகள் உருவாகிறதுக்கு இருந்தது. அதை நிறுத்தி அதுக்கு பிறகு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் நிறைய நிலம் வாங்கியிருக்காங்க, எடுத்துருக்காங்க. அதனால் அங்கே விமான நிலையம் வந்தால் நல்ல விலை போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அங்க விமான நிலையம் அப்படிங்கறத சொல்றாங்க. நீட்டு தேர்வை பத்தி ஒண்ணு முக்கியமா சொல்லணும். என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அரசாங்கம், அதாவது கூட்டணியா அரசாங்கம் டெல்லியில் இருந்தபோது 27/10/2010 அந்த அரசாங்கத்தில் திமுகவும் அங்கே வகிக்குது. அதில் இன்னும் பாருங்க, காந்தி செல்வன் அப்படிங்கிற திமுகவை சேர்ந்தவர் தான் சுகாதாரத்துறை இணை அமைச்சரா இருக்காரு. அன்னைக்கு இந்த நீட்டை கொண்டு வர்ற அன்னைக்கு நான் கதைய சொல்றேன். அந்த 27/10/2010 அன்னைக்கு அவங்க மத்திய அரசு அறிவிக்குது, நீட் கட்டாயம் அப்படிங்கிற முடிவை எடுத்து அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு கூட கூட்டாளியா தமிழ்நாட்டில இருந்து இருந்தது யாரு? இதே திமுக தான். ஆனா அதே திமுக இப்ப என்ன சொல்லுது, அரசியல் பண்றதுக்காக நீட்ட நாங்க வரவிட மாட்டோம். அன்னைக்கு உங்க மந்திரியே அங்க இருக்காரு, அதே மருத்துவத்துறையில இணையமைச்சரா காந்திராஜன் இருக்காரு. நீங்களே அந்த மந்திரி சபையில இருக்கீங்க, நீங்க இருக்கும் போதுதான் நீட்டு வருது. இன்னைக்கு நீங்க என்ன பேசுறீங்க, நீட்டு கூடாதுங்கிறீங்க. ஆனா அம்மா அப்படி கிடையாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இருந்த போதே நீட்டு தமிழ்நாட்டுக்கு விடமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா காவிரி பிரச்சனைக்கு எப்படி அம்மா வந்து ஒரு நல்ல தீர்வை கண்டாங்களோ அதே மாதிரி நீட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு விளக்க வர்ற மாதிரி ஒரு முயற்சியை செஞ்சு அதில் வெற்றியும் பெற்றிருப்பாங்க. திமுக மாதிரி இல்லாமா, திமுக இன்னைக்கு போடுறதெல்லாம் பகல் வேஷம் அப்படி நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். காரணம் என்னன்னா, உங்க மந்திரியே அங்கே இருக்காரு,
அன்னைக்கு நீட்டு வேணான்னு சொன்னால் உங்கள் மந்திரி சபையிலேருந்து விலகி வெளில வர வேண்டியதான். நீங்கள் வரலையே. அப்போது உங்களுடைய முகம் ரெண்டு முகமாக இருக்குது. அது வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இன்னைக்கு இந்த விஷயத்தையே சொல்கிறேன். நான் தான் சொல்றேனும்மா, திமுகக்காரவங்களை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கிற மக்களை பிச்சைக்காரவங்க மாதிரி நினைக்கிறாங்க. மக்களையே அவங்க அப்படித்தான் நினைக்கிறாங்க. மக்களை மக்களாவே நினைக்கலையே அவங்க. அவங்க வந்து வேஷம் போட்டுக்கிட்டு சுற்றுறாங்க. பேச்சுக்கு பேச்சு என்ன சொல்கிறாங்க, திராவிடம் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஆனால் முக்கியமான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு எதை எது வேண்டாமோ அது எல்லாம் செய்யும்போது மத்திய அரசில் கூட்டணியில் இருந்தது திமுக தான். நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு நீட்டு கூடாதுங்கிறதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மா இருந்தப்ப என்னவோ அதுதான். நாங்க வந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ ஆக்கப்பூர்வமா, நல்லா கேட்டுங்க, ஆக்கப்பூர்வமா அதை நிச்சயம் செய்யும். மொத்தத்துலங்க நாடாளுமன்ற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். எல்லாருமே என்னன்னு நினைக்கணும், ஒரே ஒரு தான், மக்களுக்காக தான் எல்லாமே. அதில் வந்து எல்லாரும் ஒத்துழைச்சு செயல்படணுங்கிறது தான் என்னோட. அப்புறம் விவசாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, நீங்களாம் கூட நினச்சிருப்பீங்க பரவாயில்லையே தமிழ்நாடு அரசாங்கம் வந்திருக்கு, எப்பயுமே இல்லையே, அம்மா கூட இதை செய்யலையே, இது தனி பட்ஜெட்டு விவசாயத்துக்குன்னு சொன்னாங்க. விவசாயம் எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்தீங்களப்போ இதுக்கு ஒரு தனி பட்ஜெட்டு, அதாவது பேரை சொல்லிட்டு நாலு தொலைக்காட்சியில் அவங்களுடைய விளம்பரம் வந்துடும், அதோடு அவங்க வேலை முடியுது. இது மாதிரி தான் செஞ்சுட்டு போகிறாங்க. விவசாயிகளும் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க, அதையும் திரும்பி பார்க்கல. தமிழ்நாட்டில் வந்து இது ஆவின் பால் சென்னையிலேயே கிடைக்கல, அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பால் வரது இல்லை, அதுதான் உண்மை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து பால் பவுடரை வாங்கி தண்ணியை சூடு பண்ணி அதில் போட்டு பாலை கலந்து பாக்கெட்டில் போட்டு நிறையா கொடுக்குறாங்க. ஏன், காரணம் என்ன அப்படின்னாக்க, கிராமப்புறங்களில் வந்து அம்மா இருந்தபோது மாடு வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் சப்சிடி கொடுப்போம், மீதி பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுவோம், அவங்களுக்கு சேர்த்து விடுவோம், எல்லாரும் கடன் கொடுப்பாங்க. அதனால வந்து வெண்மை புரட்சி அம்மா அரசாங்கம் இருந்தப்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இவங்க எல்லாத்தையுமே விட்டுடுறாங்க, விட்டுட்டு கடைசியாக பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் கண்கூடாக பார்த்தீங்க இதில் கள்ளக்குறிச்சியில், இதெல்லாம் நான் வந்து இவங்க பதவி ஏற்று 3 மாதத்திலேயே நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. நான் சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுடைய நிர்வாகத்தன்மை அவங்களுக்கு ஒரு துளி கூட இல்லை. அதனால நான் வந்து துணிஞ்சு சொல்கிறேன் இதெல்லாம். அரசு பேருந்தை பொறுத்தவரைக்கும் 22,000 பேருந்து அம்மா காலத்தில் வாங்கினதுங்க, அதுக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க. இப்போ ஒன்றும் வாங்கலை இவங்க, வாங்காமல் இந்த பழைய பஸ்ஸு எல்லாமே ஓரம் கட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் பஸ்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்துக்கோ ஒரு ஊருக்கோ 3 முறை 4 முறை போயிட்டு வரணும்னா அதை ஒரு ட்ரிப் ஆக்குறாங்க. இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஒரு பையன் இறந்து போயிட்டா, இதெல்லாம் நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா திமுக அரசு சரியான முறையில் செயல்படலைங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கேன்.
அதாவதுமா படிப்படியாக தான் செய்ய முடியும். அம்மா இருந்தப்பையும் படிப்படியாக தான் செஞ்சுட்டு வந்தாங்க. இவங்க இப்ப நடக்கிற நிர்வாகத்திலேயே தவறு இருக்கு. அது கொஞ்சம் சரியா இருந்ததுன்னா இந்த உயிர் இழப்புகள் வந்திருக்காதுங்கிறது என்னோட குற்றச்சாட்டம். எங்க அதாவது ஒன்று வச்சுங்க, எப்போதுமே ஒரு விஷயத்துக்கு போராட்டமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதும் தீர்வே ஆகாதுங்க. அது வந்து ஒவ்வொரு கட்சியும் நம்ம இருக்கிறோங்கிறத காமிக்கிறதுக்கு வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் தீவிரமாக யோசித்து அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணும். காவிரி பிரச்சனையில் எப்படி அம்மா அந்த நடவடிக்கை அம்மா எடுத்தாங்கன்னா, யோசித்தோம். மத்தியில் ஆள்றவங்க ரெண்டு கட்சி தான், அதில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தான் கர்நாடகாவில் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை அரசியலாக உபயோகிக்கிறாங்க கர்நாடகாவில். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி காவிரி தண்ணியை விடுவாங்க? அதை நினச்சி தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகணும். நல்ல தீர்ப்பு கிடச்சிது. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா அதை வந்து தீவிரப்படுத்துறது சும்மா வெளியில் நின்றுட்டு கோஷம் போகிறதுனால மட்டும் ஆகாது. ஏன்னா இதில் நாங்கள் பழக்கப்பட்டு அதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கோம். அந்த முறையில் நம்ம போனோம்னா எல்லாத்துலேயும் வெற்றி பெற முடியும். அதே சமயத்தில் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கிட்ட முதலமைச்சர் என்ன பண்ணணும், இங்கே அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அப்படி இருக்கும்போது தனக்கு வேண்டிய பிரச்சனைகளை போய் பேசி கொண்டு தான் அவங்கள்ட்ட வாங்கணும். அதை செய்யணுங்கிறது தான் என்னோட.